நல்ல பண்புகள் வர எது காரணம் என்று ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பத்தி தணிக்கிறேன், அவனோட நம்ம உயர்ந்தவன் என்று எண்ணுகின்ற பலகீனங்கள் அது அல்ல, அவனும் நாமும் கடவுள் பிள்ளைகள் தான் என்று எண்ணுகின்ற அந்த பாங்கு நான் தருகிறேன். ஒவ்வொரு கொனைக்கேடாக நீங்கவும் நல்ல பண்புகள் வரவும் தானே அமையுது. பூஜை செய்தாலன்றி இந்த பண்பு வராது. அப்படி மெதுவாக போகணும், அவசரப்பட முடியாது. அவசரப்படுகிறலாம் அவன் செயல்பட முடியாது. அது மற்றது துறை இல்லை, இத்துறை கடினம். எந்த அளவுக்கு குணப்பண்பு வந்ததோ அந்த அளவுக்கு இவன் தேடி வருகிறான். குணப்பண்பு வரல இல்லைன்னா தேடவே இல்லை, அவனை இல்லைன்னு அர்த்தம். இவன் நினைக்கலாம் நம்ம உயர்ந்த நிலையில் இருக்கிறோம், இவன் பலகீனங்கள் அவங்க தான் தெரியும், இன்னும் குறைக்கேடு இருக்குது, குணக்கேடு இருக்குது என்று அவன் சொல்லுவான். ஆக இவ்வளவு நூல்கள் படிப்பதே, திருக்குறள் படிக்கிறோம், திருவருப்பா படிக்கிறோம், திருமந்திரம் படிக்கிறோம். இத்தனை நூல் படித்தாலும் செலவினங்களை கட்டுப்படுத்த முடியுதா? இல்லைத்தான். சரி, நூல் நூல் அறிவு இருக்குது, புண்ணியம் இல்லை, புண்ணியம் இல்லை என்றால் என்ன ஆகும்? அவன் நம்ம இந்த இதை வந்து சிறப்பாக செய்து காட்டணும்னு. ஏன்டா செய்து காட்ட, உனக்கு சிறப்பாக செய்து காட்டலாம், உன்னை யார் பாராட்டுவான்? இந்த செயல் செய்கிற இந்த திருமணமோ கட்டடமோ வெறும் சிறப்பாக செய்கிற அவன் மற்ற மதிக்கம் தான் செய்கிற. இது அவசியமாக உனக்கு இது மாதிரி செய்யறதுனால விளைவுகள் எப்படி இருக்கும்? இந்த காரியத்தை சிறப்பாக செய்கிறியா, திருமணமாக வீடாக செய்கிற, ஆனால் நாலு பேர் மதிக்கணும்னா இவன் மதித்து உனக்கு என்ன ஆகும்? கடன் சுமை வருமே, கடன் சுமை வரும்போது அவன் மதித்து என்ன செய்வான்? இந்த உணர்வு எப்போ வரும்னா புண்ணிய பலம் இருந்தாலன்றி வரவே வராது. ஏன்னா அவன் கௌரவமாக செய்யணும், இவன் கௌரவமாக, என்னடா கௌரவம் உன்னா, மனுஷன் தானே அவன், நான் கடவுள், அவன் உன்னை மதிக்கணும். எவன் மதித்தால் என்ன, மதிக்காவிட்டால் என்ன, கடமை செய்யக்கூடிய அறிவு திருவருள் துணை இல்லாமல் வராது. ஆடையிலே ஒரு நிதானம், ஆடையில் நிதானம், அடுத்தது அடுத்து செயல்பாடு நிதானம், அதில் சிக்கனம், ஆடையில் சிக்கனம், செயலில் சிக்கனம், உணவுலேயும் சிக்கனம் இருக்கணும்னா அது என்ன? உணவு நல்லபடியில் தேவையில்லாமையே கண்டு உணவுக்காக தான், நமக்காக தான் உணவு தவிர உணவுக்காக நாம் இல்லை. உணவுலாம் கண்ணா பின்னான்ட்டு ஆக ஒரு ரெண்டு மூணு வகை ஆக ஆக்க வேண்டியது குப்பையில் போடக்கூடாது. உணவுலும் பாவி பாவத்தை பாவம் வந்துடும். சமைக்கிற உணவு மீதி இருந்து மீதி இருந்தால் அது ஏழைகளுக்கு கொடுக்கணும், உணர்வு இல்லைன்னா அதுலேயும் பாவி ஆவான்னு. இன்னும் சில பேர் கடவுள் கொடுத்த உணவை அவன் என்ன செய்வான், தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நல்லா பரிமாறிப்பான். அதில் வாழைப்பழம் இருக்கும், மாம்பழம் இருக்கும், லட்டு இருக்கும், பூந்தி இருக்கும், அதுபடி பரிமாறி இருப்பார். 140 பேர் இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறான், அவர் பரிமாறி வச்சிருக்கா, அதை பார்த்து பார்க்கும்போது கௌரவமாக, அரே தலைவன் ஆசி இருந்தா செய்வான், இத்தனையும் செய்வான், பையில போட்டு கொடுப்பான், ஐயா லட்டு இருக்குது, இதில் ஜாங்கிரி இருக்குது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.